முடிச்சிருவோம் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? நீங்க முன்னாடி ஏதோ நான் யூடியூப்ல ஒரு அரிஸ் நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து அவர் நம்மளை வேண்டானாலும் நம்ம கடமை நம்ம அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதாவது உறவுகளை நம்ம முடிச்சிருப்போம், பகைச்சிருப்போம், நியாயமாகவும் பகைச்சிருப்போம், நியாயம் இல்லாமலும் என்ன செஞ்சிருப்போம், பகைச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நேரங்களில் என்னது அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னால், ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் மட்டுமல்ல, அது ஹஜ்ஜுக்குரிய சப்ஜெக்ட் அல்லது, எப்பயும் உறவுகளோடு நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து நடக்கணும், அவர்களோடைய உறவு பாராட்டணும். இப்போது ஒருத்தரோடு நம்ம பகைச்சிக்கிறோம், என்ன பகைச்சிக்கிறோம், ஒரு கோடிக்கு வச்சுட்டாருன்னு வைங்களேன், அவரோட நம்ம பகைச்சிட்டிக்கிறோம், அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நான் நீங்கள் எப்படி உறவாகிறோன்னு சொல்லக்கூடாது. அவர் ஏற்கனவே நம்மளுக்கு அநியாயம் செஞ்சு மன இதில் என்ன செய்கிறோம், நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், மனவேதனையில் இருக்கிறோம். அவர்கிட்ட நீங்கள் விரும்பினா போய் சொல்லலாம் பெருந்தன்மை அதிகமாக இருந்தால், ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறதுன்றது உங்களுடைய இடத்த விட்டு கொடுக்கறது தான். அவரோட இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுதுன்னு சொன்னால், அவர் சலான் சொன்னால் நீ பதில் சொல்லு, நீ அவருக்கு சலான் சொல்லு, இவ்வளோ தான். ஏண்டா ஒருத்தர் அநியாயம் செய்கிறார், அவனுக்கு துரோகம் செய்கிறாரு, ஏமாற்றிக்கிறாரு, இந்த மாதிரி ஆக்களோட இஸ்லாம் வந்து மூணு நாளைக்கு மேலே பகைக்கக்கூடாதுண்டா, நீங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கினா அவரை கூப்பிட்றது, நீங்கள் அவரோட சாப்பாடு போகிறோன்னு அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் என்ன, பகைக்க கூடாண்டா என்ன, சலாம் சொன்னால் பதில் சொல்லிக்கிறோம், சலாம் சொன்னால் பதில் சொல்லிக்கிறோம்னு அர்த்தமே வழியோ, நல்லா நட்பாக மாறணும், களவெடுத்து குறை அடித்தா குறை செஞ்சாலும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்ன செய்யணும், இருக்கணும், இன்னும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லாது. உறவு சேர்றது என்றது என்னடா, ஒத்தருக்கு லிமிட் ஒட்டி அஸ்லாம் அலைக்கும் சொன்னால் வாழைக்கும் அஸ்லாம் சொல்கிறோம், வாழைக்கும் அஸ்லாம் சொன்னால் அஸ்லாம், இது 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 தவிர்க்கக்கூடாது எவரோடையும். ஆனால் சிலரோட நம்ம என்ன செஞ்சிருப்போம், குடும்ப உறவாக இருக்கும், நம்ம வந்து பகைச்சிருப்போம், அவர்கள்ட்ட நம்ம சேராத வரைக்கும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஹதீஸில் பார்க்குறோம். விளங்கிட்டா அல்லாஹு தஆலா என்னது அவர்கள் சேரும் வரைக்கும் அவனோட அமல்கள் ஒத்திவை அப்படின்னு சொல்லுவான். அவன் நம்ம செய்ய போகிற பெரிய ஹஜ், அதனால தான் அவசரமாக என்ன செய்கிறாங்க, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாட்டியும் பரவாயில்ல, ஹஜ்ஜு கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு என்னது போகிறாங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இது ஒரு நிபந்தனை, உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும், அதுக்கெல்லாம் செய்யணும். ஹஜ்ஜிக்கு ஸ்பெஷலாக தொழுகை முக்கியமா, ஹஜ்ஜு முக்கியமா, தொழுகை தான் என்னது முக்கியம். அப்போ அதுக்கே அவர் செஞ்சிருக்கணும். ஆனால் ஹஜ்ஜி ஏன் விளங்குதுன்னா, இதுக்கு ஒரு ரூபாவும் போகுது இல்லை, அதுக்கு லட்சக்கணக்கில் போகுது, அதனால் டக்குன்னு ஹஜ்ஜி என்ன செய்ய அவசரமாக விளங்குது. எந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் சரி, நம்ம அதை செய்யணும் சரியா, உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும், பகைமைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஹஜ்ஜுக்குரிய வேலை அல்ல. ஆனால் அவர் நம்ம ஏற்றுக்கலாட்டி சார் நம்ம போய் என்ன செய்யலாம், நான் அப்படி பிழை செஞ்சிட்டேன் அல்லது நீங்கள் பிழை செஞ்சு ஓகே நம்ம சேர்ந்து வாங்க அப்படி சொல்லலாம். அவர் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கலாது, அது அவருடைய கையில் உள்ள விஷயம். ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு